Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த அழகான பூஜை கொடிக்கு இந்த மாதிரி ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஹேண்டில் போடுறது ரொம்ப ஈஸி फ्रेंड्स. உங்களுக்கு வந்து ஹேண்டில் சுத்தமா போட தெரியலனா கூட இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியும். இந்த கூடை எப்படி போடுறது அப்படிங்கறத நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். இதுவரையும் பார்க்கலனா அத பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. நிறைய பேர் வந்து இந்த கூடை வந்து பெரிய சைஸ்ல போட்டு காட்ட சொன்னீங்க. கண்டிப்பா நான் பெரிய சைஸ்ல போட்டு காட்டுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து கூடை போட்டுறீங்க ஆனால் ஹேண்டில் போடுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறீங்க. இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப ஈஸியானது. நீங்கள் வந்து போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக இந்த ஹேண்டில் போட்டுடலாம். உங்களுக்கு வந்து எளிமையாக புரிகிற மாதிரி நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நான் வந்து இன்னும் நிறையா ஹேண்டில்கள் நான் வந்து போட்டு காட்டியிருக்கேன். அதெல்லாம் வந்து பிளேலிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்டோட லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து அது இன்னுமே ஈஸியாக புரியும். உங்களுக்கு வந்து இதே மாதிரி ரொம்ப ஈஸியான எளிமையான ஹேண்டில்கள் நான் சொல்லி தரணும் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்கள் ஊரில் வந்து பிளாஸ்டிக் கூடைகள் போடுறதுக்கான ஒயர்கள் கிடைக்கல அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். அப்படியே என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டா பேஜில் கூடைகளுக்கான ஒயர்கள் நான் வந்து கலர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அந்த கலர்ஸை பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் சேட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ வாங்க இந்த கூடைக்கான ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து உள்ள ஸ்டஃப் ஒயர் வச்சு தான் நான் போட போகிறேன். ஸ்டஃப் ஒயருக்கு வந்து நான் வந்து 6 feet நான் அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் எடுத்துக்கோங்க. கார் கூட சின்ன சைஸில் தான் இருக்குது. அதனால வந்து இந்த அளவு ஹைட் வந்து எடுத்தால் போதும். அதனால இந்த அளவு ஹைட் வந்து நான் அளவு எடுத்துட்டு அதை வந்து டபுள் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து 6 feet அளவு வந்தது. நீங்கள் வந்து இன்னும் பெரிய கூடைகளுக்கு போடணும் அப்படின்னா இன்னும் வந்து நீங்கள் வந்து லென்த் வந்து அதிகமாகவே எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து டபுளாக மடக்கிக்கிட்டு ஈக்குவலாக மடக்கிட்டு இந்த கோணம் வருது பாருங்கள், இந்த நேர்வாக்கில் வர்ற இடத்துல நம்ம வந்து உள்ளே சொருகிடலாம். இந்த பக்கம் விட்டு அடுத்த பக்கத்தில் வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி நான் வந்து வெளியே எடுத்துட்டேன். இதை வந்து ரெண்டு பக்கமும் நம்ம வந்து ஈக்குவலாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு நம்ம ரன்னிங் வயரை வந்து இதில் சுற்றி ஹேண்டில் போடலாம். மீதம் இருக்கிற ரன்னிங் வயரை நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் வயரையும் நம்ம அதே பிளேஸில் உள்ளே விட்டு வெளியே எடுத்துடலாம். அதே பிளேஸில் உள்ளே விட்டுட்டு இந்த ஒயர் வந்து எங்கே வெளியே எடுத்திருக்கோமோ அங்கே வெளியே எடுத்துடலாம். இதை வந்து ஒரு 2-3 inches வந்து வெளியே விட்டால் போதும். இந்த ரன்னிங் வயர் வந்து நமக்கு வந்து பண்டலோட ஜாயிண்டாக இருக்குது. இனி வந்து நம்ம வந்து ஹேண்டில் போட்டு வரலாம். இந்த ஹேண்டில் போடுறது ரொம்ப ஈஸியானது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த ஸ்டஃப் ஒயரை சுற்றிக்கிட்டே வர வேண்டியது தான். ஆனால் சுற்றுறது மட்டும் எப்படி சுற்றுறது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம இந்த நாட்டும் போட தேவையில்லை, சுற்றிக்கிட்டே வர வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து ஸ்டஃப் ஒயரை ரெண்டு ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கேன். ரன்னிங் ஒயரை வந்து 2-3 inches வந்து இந்த பக்கம் அதிகமாக விட்டுருக்கேன். இந்த ஒயர் வந்து பண்டலோடு ஜாயிண்டாக இருக்குது. இப்போ வந்து பண்டலோடு ஜாயிண்டாக இருக்குது பாருங்கள். அந்த ஒயரை லெஃப்ட் சைடு நான் எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்கள் ஸ்டஃப் ஒயரு, அதை வந்து வெளியே எடுத்துடுறேன். வெளியே எடுத்துட்டு திரும்ப வந்து இதை வந்து ரைட் சைடு இருக்கிற ஒயர் மேலே இந்த மாதிரி வைக்கிறேன். அதுக்கப்புறம் இதை பின் பக்கம் எடுத்துகிட்டு போய் திரும்பவும் லெஃப்ட் சைடுக்கு நம்ம கொண்டு வந்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். இனி வந்து இதை பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் ரைட் சைடு இருக்கிற ஒயர் மேலே இந்த மாதிரி வச்சிடணும். இப்படி வச்சிடணும். அடுத்து இதை பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர் மேலே இந்த மாதிரி வச்சிடணும். இதே தான் நம்ம வந்து தொடர்ந்து போட்டு வர போகிறோம். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப எளிமையாக இந்த ஹேண்டில் போட்டுற முடியும். இதை பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் ரைட் சைடு இருக்கிற ஒயர் மேலே வச்சிடலாம். ஒயர் மேலே வைக்கும்போது இதை வந்து திருகாமல் நேராக பார்த்து நீங்கள் வைக்கணும். அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இதை பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த ஒயர் மேலே நம்ம வச்சிடணும். வைக்கும்போது பாருங்கள், திரு நேரான பகுதி தான் மேலே இருக்கணும். இதை வந்து டைட் பண்ணிக்கலாம். நம்ம போட போட டைட் பண்ணிக்கலாம்.
இதை பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் ரைட் சைடு வச்சிடலாம். இந்த ரைட் சைடு மேலே இருந்து பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் லெஃப்ட் சைடு வச்சிடலாம். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது இந்த ஹேண்டில். இப்போ பாருங்கள், இது வந்து லெஃப்ட் சைடில் மேலே இருக்குது, பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் ரைட் சைடில் மேலே வச்சிடலாம். இதை வந்து பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் லெஃப்ட் சைடு மேலே வச்சிடலாம். மேலே வைக்கும்போது திருகாமல் நேராக வச்சு வைங்க. நம்ம வந்து ஒரு 4-5 நாட் போட்டுட்டு டைட் பண்ணி விட்டுட்டே வரலாம். இல்லை அப்படின்னா அது வந்து லூஸ் ஆயிடும். இதை வந்து இப்படி டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஹேண்டில் வந்து நல்லா நெருக்கமாக கிடச்சிடும். பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் இதுக்கு மேலே வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் இதுக்கு மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி இந்த ஹேண்டில் வந்து ஃபுல்லாக போட்டுவாங்க. நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து நான் இவ்வளோ தூரம் போட்டு முடிச்சிருக்கேன் பாருங்கள். இது இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன். இனி வந்து இந்த பக்கத்தில் நம்ம ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணிடலாம். ரன்னிங் வயரை கட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து பிரிஞ்சு வந்துடாமல் இருக்கும். இந்த மாதிரி நாட் போட்டாச்சு. இனி வந்து இந்த சைடு வந்து நம்ம வந்து சேம் வந்து இந்த பக்கத்தில் நம்ம வந்து எந்த மாதிரி விட்டோமோ அதே பிளேஸில் நம்ம வந்து இந்த பக்கம் விடலாம். இந்த பக்கம் இந்த நெல்லிக்காய் முடிச்சிருக்கு பாருங்கள். இதில் வந்து ரெண்டு பக்கமே நம்ம வந்து இந்த ஒயரை விட்டுடலாம். ஒரு ஒயர் வந்து கட் பண்ணாமல் இருக்குது பாருங்கள், ஸ்டஃப் ஒயரு, அதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த நெல்லிக்காய் முடிச்சிருக்கு பாருங்கள், அதில் வந்து ரெண்டு பக்கமும் நம்ம விட்டுடலாம். ஒரு சைடு வந்து 2 ஒயரும் ஒரு சைடு வந்து 3 ஒயரும் நம்ம உள்ளே விட்டுடலாம். இப்போ ஒயரையெல்லாம் சொருகியாச்சு, ஒயரையெல்லாம் உள்ளே விட்டாச்சு. இதை வந்து ஃபஸ்ட் வந்து நாட் போட்டுக்கலாம். ரெண்டு ஒயராக எடுத்து நம்ம நாட் போட்டுடலாம். இப்போ இந்த மூணாவதாக இருக்கிற ஒயரையும் இதுலேயே நாட் போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி நாட் போட்டு நம்ம வந்து கூடைக்கு உள்ளே சொருகவும் பாருங்கள். அதே மாதிரியே உள்ள எல்லா ஒயரையும் இன்சர்ட் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக இழுத்துட்டு நல்லா டைட்டாக இழுத்து நாட் போட்டுடலாம். அப்போ தான் வந்து பிரிஞ்சு வந்துடாமல் இருக்கும். இனி வந்து எல்லா ஒயரையும் உள்ளே சொருகிடலாம். இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன், ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது வந்து இப்போ வந்து நம்ம பூஜை கூடையாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து மினி சைஸ் பூஜை கூடையாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஹேண்டில் வந்து போடுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.